கவிஞர் வாலி அவர்களின் 91வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விருது வழங்குகின்ற விழா. இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என் மதிப்புக்குரிய பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, இதுவரையில் அற்புதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் ஜெகத் ரஷன் அவர்களே, விருதினை பெற்றிருக்கக்கூடிய கவிமாமணி திரு அப்துல் காதர் அவர்களே, திரைப்பட இயக்குனர் அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, அடுத்து மகிழ்வுரை ஆற்ற இருக்கின்ற கலைமாமணி திண்டுக்கல் ஐயோனி அவர்களே, நன்றி ஆற்ற இருக்கிற சிவகுருநாதன் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்த தஞ்சை இனியல் அவர்களே, மற்றும் நண்பர் ஜெகதீஷன் அவர்கள் நீண்ட பட்டியல் அவர்களே 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 என்று யார் யாரே அவர்கள் அவர்களே அவர்களே என்று சொன்னாரோ அதை நானும் கண்டனமாக நீங்கள் ஏற்றுக் கொள்ள வேண்டும். திருமண பத்திரிகையில் அப்படிதான் போடுவார். என்னுடைய மகனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் என்ன இடத்தில் திருமணம் வந்து ஆசூர் கேட்டுக்கொள்கிறேன், நீங்களும் சண்முகநாதன் போடுவான். பிள்ளோட்டுக்காரன் பெண்ணோட்டுக்காரன் சுருக்கமா யானும் அவ்வண்ணமே போறோம் சிவில் சண்முகம் அது மாதிரி யானும் அவ்வண்ணமே போறோம் நல்ல விழா ஏற்பாடு செய்தவர், இதற்கு முழு காரண கர்த்தாவாக இருந்தவர் எங்களுடைய நண்பர் கவிஞர் நல்லை ஜெயிலா அவர்கள். அவர் நல்ல மனுஷன், நல்ல கவிஞர், நல்ல ஒரு தொழிலாளி. ஆனால் அவர் நல்ல பாவம், இந்த விழாவை நடத்தி நாளைக்கு காலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். அவர் ஜெயிலா காவல் தான் பணியாற்றுறேன், நல்ல காலையில் டிரான்ஸ்ஃபர். ஏன்னா இந்த மாதிரி விழாவில் என்ன பண்ணாலும் மாட்டி விட்டா இருப்பாருங்க. இதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. யாரும் பேசலாம், சகோதரி சுமதி பேசலாம், ஆத்மா நாராயணன் பேசலாம், இந்த மாதிரி பேசலாம். என்ன கொண்டாந்து விட்டுட்டு இல்லை அவர் ஜெகத் ரசிகன் அதை எழுதி கொண்டாந்து விட்டுட்டு ஐயோ ஐயோன்னு எல்லா பாட்டையும் பாடி முடிச்சுட்டார். இது சொல்றாரு. ரெண்டாவது நான் வந்து நானும் ஜெகத் ரசிகன் போகும்போது வரும்போது பேசுகிறோம், எல்லா சினிமா பாட்டுகளை ரொம்ப ரசிப்பார் அவர். எனக்கு இந்த மெல்லிசை பாடல்கள் அவ்வளோ பிடிக்காது, நான் உண்மையை சொல்றேன் பிடிக்காதுன்னா கேட்கல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். நான் சங்கீத கர்நாடக சங்கீதம் கேட்கறேன், கேட்பேன், அப்புறம் நம்மளுடைய செம்மகுடி கேட்பேன், அப்படி அதுக்கப்புறம் பாலசுடைய நம்முடைய நாராயணசாமி கேட்பேன், இப்படி பலதும் நான் கேட்பேன். அது அவங்களுக்கு ஒத்தே வராது, இது எனக்கு ஒத்து வராது. நான் ராத்திரி பண்ண எவ்வளவு நேரம் படிச்சிருந்தாலும் ஒரு ரெண்டு சாக்கியத்தை ஒரு சங்கீர்த்தனைகளையாவது கேட்காம படிக்காம கேட்காம படிக்க மாட்டேன். அது என் சுபாவம். அங்கேனால எனக்கு இந்த சமாச்சாரம் தெரியாது. நான் வந்திருக்கணும்னே ஒரு பிரஸ்ட் போட்டு வந்தேன், ஒரு பேட்டி எடுக்கணுமேன்னேன், எல்லா கேள்வியும் கேட்டால் பதில் சொன்னேன். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான், உங்கள் மனைவியோடு நீங்கள் கடைசியாக சென்று பார்த்த சினிமா எதுன்னு கேட்டான். தில்லானம்மா மோகனம் பாடினா அவன் மூடிட்டு ஓடிய என்னடா கேள்வி எனக்கு பார்த்து எனக்கு போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, குட்டம் இல்லை. ஒரே கடைசியா இப்ப நான் பார்த்தது அந்த பொன்னியின் செல்வன், அதுவும் எங்களுக்கு ரெண்டு போட்டு என்ன நீங்க எப்படியாவது பார்த்தே தீரணும்னு ஒரு தியேட்டர்ல பண்ணி உட்கார வச்சு நீண்ட நேரம் பார்த்தாங்க. ஏன்னா அந்த படத்தை எடுத்த கரு சுபாஷ் அவர்கள் எனக்கு மிக மிக நெருங்கிய நண்பர். ஆரம்ப படம் எடுக்கும் போது இருந்தே கதையை நான் தான் என்ன கதைன்னு அப்படின்னு சொன்னேன். யார் யார் போடல அளவுக்கு இருக்க நீங்க பார்த்து சொல்லுங்க சொல்லுங்கன்னா அங்க நண்டல் உட்காந்து அதுக்காக நான் போய் பார்த்தேன். ஆகியனால அதிகமாக நான் சினிமா பார்த்தேன் அல்ல. நம்முடைய ஜெயிலா அவர்கள் இந்த விழாவை சிறப்புடன் ஏற்பாடு செய்திருக்கிறார்.
உள்ளபடியே பாராட்ட வேண்டியவர், நல்ல கவிஞர். இதில் அப்துல் காதர் அவர்களை பற்றி சொன்னார் ஜெகத் ரட்சகர் அவர்கள், அது என்னடா இவ்வளோ கெட்டிக்காரனாக இருக்காருன்னு பார்த்தேன். அவர் வாணிம்பாடி இஸ்லாமிய காலேஜில் வாத்தியாராக இருந்திருக்காரு. அது நான் படித்த கல்லூரி, அதனால பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறைய டாக்டர் எல்லாம் பெற்றவங்க எங்கடா படித்தாருனா பச்சிபாஸ் காலேஜ்னார், அதுவும் நான் படித்தது. ஆக நான் பச்சிபாஸ் கல்லூரியில் பிஏ படித்தேன், ரெசிடென்சியில் எம்ஏ, லா காலேஜில் லா காலேஜ் படித்து விட்டுருக்கோம். ஆகியனால என்னுடைய கல்லூரி ரெண்டு லெவல் படித்ததுனால ரொம்ப பாராட்டப்பட வேண்டியவர் பாக்யராஜ் அவர்கள். எனக்கு ஒரு ரசிகர் உண்டுனா அவர் தான். அவருடைய படம் மட்டும் தவறாமல் பார்ப்பேன், ஏன்னா ரொம்ப போர் அடிக்காம யோகியலா இருக்கணும். பெரிய தத்துவங்கள், விளக்கங்கள், பெரிய சங்கீத ஞானங்கள்லாம் என்ன கேட்கறமோ, ஒரு உட்கார்ந்து பார்க்குற மூணு மணி நேரம் அவனை மகிழ்ச்சி அனுப்புற ஒரு அற்புதமான நடிகர் சரிசிவன் கண்டிப்பாக எனக்கு அவர் பிடிக்கும். நான் இப்போ கூட சும்மா இருக்கும்போது எழுதி போட்டு பார்ப்பேன், எம்ஜிஆர் கூட சொல்ற மாதிரி இருக்கலாம். அதனால அவருக்கு எப்படி கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நான் என்பதை நான் தெரிவிச்சுறேன். அடுத்து நம்முடைய திண்டுக்கல் காலையில் லீவனி அவர்கள் பேச போறார், அவர் உங்களை பற்றி தெரியும், பாட்டு பாடுவார், பேசுவார், எல்லாம் ஜெயிப்பார். ஆகியனால் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த விழாவில் கலந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால தெரியாத விஷயத்த போய் மாற்றிக்கூடாது நம்முடைய ஆனால் அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். யாரு வாரியவர்கள் ரொம்ப வேண்டியவர், அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருப்பார். எப்போ பார்த்தாலும் அவர் என்ன செய்வார்னா எங்க திமுக மேடைகள்ல பேசும்போது பார்ப்பேன் நான். வரும்போது ஒரு ஒரு பாக்கெட்ல ஒரு இது எழுதி வச்சு கொண்டாடுவார். நான் அவர் வரும்போது சொல்லுவேன் பாக்கெட்ல சீட்டுன்னு. ஆமா வரிமுருகன் உனக்காக சீட்டு வச்சுருக்கேன் சொல்வார். ஆகியனால எங்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருப்பார். அதுக்கு ரொம்ப அவருக்காக இந்த விழாவில் நான் கலந்து கொண்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விழாவில் இன்னும் இவரை பற்றி எனக்கு நிறைய சொல்றவர் எங்களுடைய கிருஷ்ணகுமார் அவர்கள். அவர் தான் அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருப்பார். இன்னைக்கு கூட நிதி கொடுத்துருக்கிறவர் இருக்கலாம். அவருக்கு வாலி ரொம்ப பிடிக்கும், வாலி அவருக்கு பிடிக்கும். ஆகியனால் அந்த நண்பர்கள் எல்லாம் இன்றைக்கு வச்சிருக்கிறார்கள். நம்முடைய நடுமை நண்பர் முத்துவாணிக்கும் அவர்கள் அவரிடத்திலே இருந்தவர். அவர்கள்லாம் நிறைய ஒட்டுவோமாக இருந்தக்கூடியவர்கள். நான் எட்டு பார்த்தவர். எனவே எங்களுடைய சமாச்சாரத்துக்கு உங்கள் சமாச்சாரத்துக்கு ஒத்து வராது. வேற சமாச்சாரம் எங்கள் ஏரியாவே வேற, உங்கள் ஏரியா வேற. நீங்கள் எங்கள் ஏரியாவை வந்து பாருங்க, அப்போ சொல்லுங்க. பார்க்குறீங்க எடுத்துக்கூடிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.